வணக்கம் நண்பர்களே, மலரட்டும் புன்சிரிப்பு வாழ்க வயகம். இன்னைக்கு நம்ம வீடியோல கருணைக்கிழங்கு காரக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரெண்டு கருணைக்கிழங்க ஒரு விசிலுக்கு குக்கர்ல வேக வச்சு எடுத்துக்கங்க. ரெண்டு தக்காளி பழம், நாலு வெங்காயம், ஒரு வெள்ளைப்பூடு சேர்த்து மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது கடாயில் ஒரு குளிக்கரண்டி அளவு எண்ணெய் விட்டு, கால் ஸ்பூன் கடுகு, கால் ஸ்பூன் வெந்தயம், ரெண்டு வெள்ளைப்பூடை இடித்து போட்டுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கால் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போது நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்த பிறகு ரெண்டு ஸ்பூனுக்கு மிளகாத்தூள், நாலு ஸ்பூன் அளவு தனியா தூள் சேர்த்து எண்ணெயிலே நல்லா வறுத்துக்கணும். அப்போதான் கடைசியில் குழம்பு நல்லா சிகப்பு கலரில் எண்ணெய் மிதந்து அழகாக இருக்கும். ஒரு சிட்டிகை அளவு மஞ்சத்தூள் சேர்த்து வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை இதோட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி கரைச்ச தண்ணியை விட்டு தேவையான அளவு தண்ணீர் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நுரையோட நல்லா மிதந்து நிற்கிற இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு வேக விடுங்க. நல்லா குழம்பு கொதிக்கங்களையும் நம்ம கருணைக்கிழங்க தோல் உரிச்சு எடுத்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் மிதந்து குழம்போட பச்சை வாசனை போய் ரெடி ஆயிடுச்சு. இப்போது கருணைக்கிழங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல எண்ணெயை இறக்க போகிறதுக்கு முன்னாடி இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு ரொம்பவே சுவையான காரசாரமான கருணைக்கிழங்கு காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூசி சேனல் மெட்ராஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.